ஆதம் தமிழ் நேயர்கள் வணக்கம். நம்முடைய ஆடிட்டர் சுந்தரராமன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுந்தரராமன். வணக்கம் சார். சார், இன்று காலை ரிசர்வ் பேங்க் சக்திகாந்த தாஸ் பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்திருந்தாரு. இந்த கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நாட்களுக்கு மேல ஊரடங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, இது மூன்றாவது முறைன்னு நினைக்கிறேன் ஆர்பிஐ கவர்னர் பேசுறது மக்கள் முன்னாடி. அவர் பேசுறதுல நிறைய விஷயங்கள் இந்த ரெப்போ வட்டி விகிதம் பற்றி சொல்றாரு அடிக்கடி. அதே போல இந்த இஎம்ஐ மொராட்டோரியம் மறுபடியும் 3 மாசம் வந்து இது பண்ணியிருக்காங்க. கடந்த முறை இருந்த அறிவிப்பு மாதிரியே இருக்குமா, இந்த ரெக்வஸ்ட் மற்ற வங்கிகளுக்கு கொடுக்குற ரெக்வஸ்ட் மாதிரி இருக்குமா, இல்ல இது நடைமுறைக்கு ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர் பேசுறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மக்களுக்கு சில சலுகைகள், அதாவது இந்த கொரோனா காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைய பேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா, உதவி செய்யக்கூடிய விஷயமா என்ன இருக்கு சார் இன்னைக்கு பேசுனதுல? இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, மக்களுக்கு வந்து பிசினஸ் இப்பதான் எக்கனாமிக் சைக்கிள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 60 நாள் வந்து எல்லா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் பிக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே ஷட் டவுன். இந்த லாஸ்ட் கொடுத்த மொராட்டோரியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான். இவன் தோ அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், இது வந்து இன்ட்ரெஸ்ட் வெய்வர் கிடையாது, இது வந்து ஒரு மொராட்டோரியம் தான் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருந்தா கூட நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்கணும். இன்க்ளூடிங் சில பேர் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மாதம் வந்து கோடி கணக்குல இஎம்ஐ பே பண்றவங்களாமே வந்து ஹால் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இம்பாக்ட். ஒன்னு வந்து எதனால வந்து இந்த மொராட்டோரியம் ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ மொராட்டோரியம் கொடுக்கலனா கூட வந்து நிறைய பேரால பே பண்ணிருக்க முடியாது. சோ அதனால வந்து அது டிஃபால்ட் ஆகி வேற ஒரு எக்கச்சக்க பிரச்சனை எல்லாம் போக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் மொராட்டோரியத்தை எவ்வளவு பேர் அவைல் பண்ணிருக்காங்க என்ன எதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கண்டிப்பா பாத்துருப்பாங்க. அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து லிக்விடிட்டி, சேல்ஸும் இல்ல எதுவுமே இல்ல, ப்ரொடக்ஷனும் இல்ல, வருமானம் இல்ல அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து சிறு தொழில்நுட்பம் முக்கியமாக. அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸுக்கும் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து சேலரிஸ் எல்லாம் வந்து ஏர்ன் பண்ணாம இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேசிக் ஹவுஸ் பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் எல்லாம் இஎம்ஐ வந்து சில இடத்துல எல்லாம் கம்மியா சேலரி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பேசிக் ஹோம் நீட்ஸை மட்டும் மீட் பண்ற மாதிரி தான் சில எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் பே பண்ண. இது வந்து தப்பு, எம்ப்ளாயரையும் ஒன்று தப்பு சொல்லுவதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்த இந்த சூழ்நிலையில ஆஸ் அ கவர்மெண்ட், ஆஸ் அ ஆர்பிஐ என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது, இன்னும் ஒரு ஃபர்தரா 3 மந்த்ஸ்க்கு வந்து, ஏன்னா இப்ப நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து எக்கனாமிக் பூஸ்டிங் தான். இப்பதான் ஸ்லோவா எல்லாரும் படிப்படியா சேல்ஸ் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஒரு பூஸ்டிங்கா ஒரு ஆர்பிஐ மொராட்டோரியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஃபர்தரா 3 மந்த்ஸ்க்கு. லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே இந்த மொராட்டோரியம் வந்து எல்லா லோன்ஸுக்கும் அகைன் அப்ளை ஆகும். பட் வந்து நீங்க கண்டிப்பாக அந்த 3 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா, இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகும். ரிப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படின்னு ரெண்டு சொல்றாங்க. அதாவது நம்ம போய் பேங்க்ல இருந்து கடன் வாங்குறோம், பேங்க் வந்து ஆர்பிஐட்டே இருந்து கடன் வாங்கும். ஸோ ஆர்பிஐ வந்து பேங்க்ல இருந்து என்ன ரேட்ல கடன் வாங்கும், பேங்க் ஆர்பிஐல இருந்து என்ன ரேட்ல கடன் வாங்கும் அப்படின்றது இந்த ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்றது. ஸோ பேங்க் வந்து அவங்களுடைய சர்ப்ளஸ் மணி, நம்மள்ட்ட இண்டிவிஜுவல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் லோன் கொடுக்கல அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிற சர்ப்ளஸ் மணியை வந்து பேங்க்கு ஆர்பிஐக்கு லோனா கொடுப்பாங்க. பேங்க் அந்த ரேட்டை வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா எல்லா பேங்க்கும் என்ன நினைக்கும் அப்படின்னா, நான் எதுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு லோன் தரணும், நான் ஆர்பிஐக்கு அந்த சர்ப்ளஸ் மணியை கொடுத்துட்டு கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுத்து நான் ஜாஸ்தி சம்பாதிச்சு போயிடுவேனே அப்படின்னு வந்து பேங்க் நினைக்கும். அந்த ரேட் வந்து ரிவர்ஸ் ரெப்போன்னு சொல்லுவாங்க. அந்த ரேட்டை இப்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட்டிங் கம்மி பண்ணியிருக்காங்க, தேர்ஃபோர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதாவது பேங்க் வந்து ஆர்பிஐக்கு அவங்களுடைய சர்ப்ளஸ் பைசாவை கொடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேட்டை கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு டிஸ்இன்சென்டிவா நான் போய் எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இப்போ லோன் தரணும், நீ வந்து இது இன்டைரக்ட்லி இது வந்து ஆர்பிஐ இஸ் என்கரேஜிங் ஆல் பேங்க்ஸ் டு கிவ் லோன்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ், மற்ற தனிநபருக்கோ இண்டஸ்ட்ரீஸுக்கும் நீங்க லோன் கொடுங்க. ஸோ லிக்விடிட்டியை ஜாஸ்தி பண்றதுக்கு லோன் கொடுக்கறதுக்கான ஒரு மெஷர் வந்து இது, இம்பார்ட்டன்ட் மெஷர். அதாவது ரெப்போ ரேட்டை 4.5 40 basis points சொல்றாங்க, 4% கம்மி பண்ணிருக்காங்க. கான்சிக்வன்ட்லி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் 3.7%க்கோ இதுக்கோ 4% கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இதனால என்ன இம்பாக்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சீரீஸ் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆல் 3 lakh crores MSMEக்கு கொடுக்கணும் அப்படின்றப்போ அதுக்கான எல்லா சர்க்கிள் எல்லா சைட்லயும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்றது எதிர்பார்த்ததுதான். ஆனா இதுல முக்கியமா என்ன பார்க்க வேண்டும்னா மதேஷ், இது வந்து தோ
இந்த ரெப்போ ரேட்டை ஆர்பிஐ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை ஆர்பிஐ வந்து ஒரு மூணு சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 2016 பிகினிங்ல 6.75% இருந்ததுல இப்ப இன்னைக்கு 3.75-4% கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த ரேட் கம்மியா இருந்துச்சு, ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐ இருந்து வாங்கக்கூடிய வட்டி விகிதம் கம்மியாகும் போது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வருது. அந்த பெனிஃபிட்ட பேங்க் திருப்பியும் வந்து ஒரு தனிநபருக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு லோன் கொடுக்கறச்சே அந்த வட்டியை வந்து பின்னாடி 10% இருந்ததுன்னா இப்ப 8% கம்மி பண்ணணும். அந்த கம்மி பண்ற அந்த பாஸ் ஆன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அடைஞ்ச பெனிஃபிட்ட பேங்க் அடைஞ்ச பெனிஃபிட்ட அவங்க வந்து பாஸ் ஆன் பண்ணணும். அதை வந்து நிறைய இடத்துல பண்றது இல்ல பேங்க்ஸ். இப்ப இன்னைக்கியோட ஆர்பிஐ கவர்னர் ஸ்பீச்ல அந்த பாயிண்ட் அவர் டச் பண்ணிருக்காரு. வி வில் கண்டினியூ டு மானிட்டர் ஆல் பேங்க்ஸ் ஆர் அந்த பெனிஃபிட் ரிடக்ஷன் இன் இன்ட்ரஸ்ட் ரேட்டை வந்து கஸ்டமருக்கு பாஸ் பண்றது அப்படி பத்தி சொல்லியிருக்காங்க மகேஷ். வேற என்ன சார் சிறப்பம்சமா இருக்குது இன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர் பேசினதுல? இன்னொரு ரெண்டு மூணு பிசினஸ் சம்பந்தமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நாங்க வந்து இப்ப வந்து இந்த இருக்கிற சூழ்நிலையில் வந்து கம்ப்ளீட்டா வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா மூடப்பட்டு உள்ளது. ஸோ நிறைய மெஷர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் இப்போ எக்ஸ்போர்ட்டுக்காக நிறைய எடுத்திருக்காங்க. எல்லா செல்ஃப் ரிலையன்ட் பாரத பிரதமர் அனௌன்ஸ் பண்ண இந்தியா வந்து ஒரு செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமியா பில்ட் பண்ணுன்ற ஒரு மெஷர்ஸ் சீரீஸா பினான்ஸ் மினிஸ்டர் எடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்ஃபேக்ட் தனியாவே விவாதிக்கணும். அந்த ஒரு ப்ராட் நோக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ரெண்டு மூணு விஷயம் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இம்போர்ட்டர்ஸ்க்கும் வந்து நம்ம இதுல ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்ல பாக்கலாம். ஒரு 15,000 crore வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸம் பேங்க்கு வந்து ஆர்பிஐ அலோகேட் பண்றாங்க டு மோர் லிக்யூடிட்டி. இந்த எக்ஸம் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பினான்ஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீபேக்கிங் கிரெடிட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்கிங் கிரெடிட் ரீபேக்கிங் கிரெடிட்லாம் யூஸ்வலா ஷார்ட் டேர்ம் லோனா இருக்கும், ஒரு 1 year லோனா அது மாதிரிலாம் இருக்கும். அந்த லோன் டூரேஷன் வந்து இன்ஃபேக்ட் 15 months இருக்கும், 12 months இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிஷ்னலா எக்ஸ்போர்ட்டை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு 15,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அது மூலமாக. அதே மாதிரி இன்னொரு வந்து ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா சில பேர் வந்து ஃபாரின்ல இருந்து ரா மெட்டீரியல் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டீல் அந்த கம்பெனிஸ் எல்லாம். அந்த இம்போர்ட் பண்ற போது நான் யார்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றேனோ அவங்களுடைய பில்ல வந்து நான் 6 months செட்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதாவது நான் வந்து என்ன ஒரு ஒரு 1 crore இம்போர்ட் பண்றேன்னா அந்த 1 crore டாலர்ல நான் வந்து என்னோட பேங்க் மூலமாக திருப்பியும் பே பண்ணிடணும் அந்த ஃபாரின் வெண்டாருக்கு. இப்ப வந்து ப்ரொடக்ஷன் சைக்கிளே அஃபெக்ட் ஆயிருக்கு. 3 months நான் வந்து ஃபேக்டரியே திறக்கல, திறந்தாதானே நான் வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணி அதை வித்து பைசா பண்ணி அந்த இம்போர்ட்டுக்கு பே பண்ண முடியும். சோ அதனால வந்து ஒரு குட்டி ரிலாக்ஸேஷன் அங்கேயும் கொண்டு வராங்க. இந்த 6 months கால 12 months இப்போ உயர்த்திருக்காங்க. சோ யார் யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணிருக்காங்களோ ஜென்ரலா நார்மல் குட்ஸ் ரெகுலர் குட்ஸ் இது வந்து இந்த கோல்டு டைமண்ட் அவங்க இம்போர்ட் பண்றவங்களுக்குலாம் இது கிடையாது. இது மாதிரியான ரெகுலரா இம்போர்ட் பண்ற ஐட்டம்ஸ் வந்து 6 months நீங்க செட்டில் பண்ணுன்ற இருக்கிற ஃபெமா ரெகுலேஷன்ஸ் வந்து இப்ப 12 months உயர்த்திருக்காங்க. அப்புறமா வந்து இன்னொன்னு வந்து ஒரு இது வந்து ஒரு குட்டி அட்வான்டேஜ். ஒரு ஒரு பேங்க்கும் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து மொத்தமாக அவங்களுடைய எக்ஸ்போஷர் மொத்த லோன் வந்து 25% மேல இருக்கக்கூடாது. ஆன் சிங்கிள் குரூப்புக்கு வந்து நான் என்னுடைய டோட்டல் லோன்ல 25% மேல இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருந்தது. இதை வந்து அப்போ 30% கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் முக்கியமாக பாலிசி லெவல்ல உள்ள ஒரு சேஞ்ச். இந்த சேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை ஊக்குவிக்கிற மாதிரியான பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து பேங்க் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லென்ட் பண்ண சூழ்நிலைய பினான்ஸ் மினிஸ்டரோட டைரக்ஷன்ஸ இது பண்ணி டார்கெட் பண்ணி இந்த ரெப்போ ரேட் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. லிக்விடிட்டியை நிறைய அனௌன்ஸ் பண்றதுக்கு அப்கோர்ஸ் வந்து இந்த மொராட்டோரியத்தை கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். இன்னும் அடிஷனலா 3 months ஸோ 6 months ஒர்க்கிங் கேபிட்டல் உங்களுக்கு மொராட்டோரியம் லோன்ல வந்து இப்போ இருக்கு. சார் இப்போ இந்த மொராட்டோரியம் விஷயத்துல நான் வந்து எளிய மக்கள்ல ஒருத்தனா கேக்குறேன், ஏன் இதுல ஏதாவது ஒரு மந்த் வேவர் ஆஃப் கொடுக்க முடியாது, அதாவது தள்ளுபடி செய்ய முடியாதா? பேங்க் வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க, கவர்மெண்ட் பேங்க்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட வந்து வெய் பண்ணுண்டு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ப்ராட் திட்டமா அது இருக்க முடியாது. ஒரு ஃபார்மர்ஸ்க்கு சில பேருக்கு லோனே வெய் கொடுக்கறது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பினான்ஸ் பண்றது அவங்களுடைய பட்ஜெட்ல இருந்து. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வெய்வர் அப்படின்றது வந்து ஒன்லி இன் கேஸ் ஆஃப் சர்டைன் வாரா கடன் அது மாதிரி இருக்கிற இடத்துல தான் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நான் வந்து பேங்க் வந்து எதை வச்சு பைசா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெபாசிட்ஸ் இல்லையா. மக்கள் வந்து பேங்க் டெபாசிட் போடுறாங்க,
அந்த டெபாசிட்டை தான் வந்து சேர்த்து வச்சு வந்து எல்லாருக்கும் லோன் கொடுக்குறாங்க. இப்ப நான் வந்து கடன் கொடுத்தவர்கிட்ட இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி வந்து என்னுடைய டெபாசிட் இருக்கு பைசா இன்ட்ரெஸ்ட் பே பண்றது இருக்கும் இல்லையா? சோ என்னுடைய டெபாசிட்டர் வந்து சார் நான் 1 கோடி ரூபாய் உங்க பேங்க்ல டெபாசிட் போட்டிருக்கேன் எனக்கு நீங்க 6 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தர வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. சோ ஏன்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு. நான் பேங்க்ன்றது நான் என்ன 100 கோடி ரூபாய் டெபாசிட் வாங்குறேன் 80 கோடி லோன் தரேன் ஆஃப்டர் 6 மந்த். ஏன்னா இப்ப ஏற்கனவே 3 மாசம் மொரட்டோரியம் கொடுத்துருக்காங்க, அடுத்த 3 மாசத்துக்கு அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 6 மாசத்துக்கும் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட போறாங்க அது எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியுறது இப்ப கிடையாது. அதுக்கு பிறகு அது எப்படி ஆட் ஆகும்னே தெரியல. ஒரு சிலருக்கு என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலருக்கு சார் ஆக்சுவலா பர்சனல் லோன் எடுத்தவங்களுக்கு 3 மாசத்துக்கு 1 மாதம் ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. அது முழுமையான அந்த டீட்டெயில எடுத்து வச்சு நம்ம பேசினாதான் சரியா இருக்கும். இப்படி கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்களா? 3 மாசம் கட்ட வேண்டியது கூட 1 மாசம் ஆட் ஆயிருக்குன்றாங்க. இல்ல அதாவது ஒரு அவர் வந்து மேபி ஒரு 12 மாசம் லோன் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 24 மாசம் 2 வருஷத்துக்கு லோன் அவர் எடுத்திருக்கலாம். சோ இது வந்து எப்ப ஆகும் அப்படின்னா இது அதாவது இந்த பைசா ஆர்பிஐ அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது ஒண்ணுதான், உங்களுக்கும் ஒண்ணுதான் எனக்கும் ஒண்ணுதான். இது வந்து 1 லட்சம் ரூபாய் லோனா எடுத்தாலும் சரி 1 கோடி ரூபாய் லோன் எடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது ஒண்ணுதான். சோ இதனால இது இதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸா நம்ம பாக்குறச்சே என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு என்னுடைய நானே ஹவுசிங் லோன் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு நான் லோன் எடுத்திருக்கேன்னு வைங்களேன். இது வந்து நான் 20 வருஷத்துக்கு லோன் எடுத்தேன். சோ இந்த நடுவுல வந்து ஒரு 3 மாசம் நான் பே பண்ணல அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த இப்ப நான் 30 லட்சம் லோன் பே பண்ணதுல வந்து ஒரு 5 லட்சம் அடைச்சிட்டேன்னு வீங்க. இன்னைக்கு டேட்ல என்னுடைய பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்குன்னா 25 லட்சம். இந்த 25 லட்சம் வந்து நான் 3 மாசத்துக்கு நான் வட்டியே பே பண்ணல அப்படின்னா பேங்க்குக்கு ஒரு காஸ்ட் இருக்கு அதுல. ஏன்னா அந்த 25 லட்சம் வந்து எனக்கு எப்படி கொடுத்தாங்க? டெபாசிட்டர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 25 லட்சம் டெபாசிட்டர்ஸ்க்கு பே பண்ணணும்ல அவங்க ஒரு ரேட்டு, பிளஸ் அவங்களுடைய ஆபீஸுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. சோ இது இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குன்றது ஒரு காஸ்ட். இதை வந்து மொத்தமா 20 வருஷம் 240 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றேன். அப்படி பாக்குறச்சே என்ன ஆகுது? மொத்தத்துல 240ன்றது 243 இன்ஸ்டால்மெண்ட் ஆகும். சோ நான் 20 வருஷம் 240 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றேன்றது ஒரு 5 இன்ஸ்டால்மெண்ட் 4 இன்ஸ்டால்மெண்ட் கூட வருது அந்த காஸ்ட். அது லாங் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா. சோ இது வந்து இதுவே லோ இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்களா சுந்தரராமன் சார்? லோ இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்றீங்களா? லோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதாவது இப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க என்ன ரேட்ல நீங்க லோன் வாங்குனீங்களோ அதுக்குதான் உங்களுக்கு பண்ண போறாங்க. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா சில பேர் வந்து 3 மாசம் நான் கட்டாததுனால ஒரு தவணையே கூடுது அப்படின்னு இருக்கிற மாதிரி அந்த காஸ்ட் வந்து கண்டிப்பா பார்ஷியலா கம்மி ஆறதுக்கு தான் வந்து இந்த ரெப்போ ரேட் சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது ஹவுசிங் ரேட்ல லோன் வாங்குறவங்களுக்கு உண்டு. என்ன அப்படின்னா பிக்சட் ரேட் லோன் அண்ட் ஃப்ளோட்டிங் ரேட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சட் ரேட் லோன்னா நீ வந்து இப்ப 10% உனக்கு சாங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா 20 வருஷத்துக்கும் 10% தான். இதே நீங்க வந்து வட்டி கவர்மெண்ட் நீங்க பேங்க்ல இருந்து வாங்குறச்சே ஃப்ளோட்டிங் ரேட் லோன் அப்படின்னு நீங்க வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மானிட்டரி பாலிசி எல்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்ப வந்து ரெப்போ ரேட் கம்மியாகுது. இப்ப ரெப்போ ரேட் கம்மி ஆகும் போது பேங்க் வந்து அவங்க வந்து கஸ்டமருக்கு 10% சார்ஜ் பண்ணத 8.5% தான் இப்ப சார்ஜ் பண்ணணும், 8.5% தான் சார்ஜ் பண்ணணும். அந்த பெனிஃபிட் எனக்கு வந்து இன்டைரக்டா வந்து சென்றடையும் சில ஹவுசிங் லோன்ல. சோ பேங்க் வந்து இன்டைரக்டா இந்த ஆர்பிஐ ரெடியூஸ் பண்ண ரெப்போ ரேட்டை கஸ்டமருக்கு பாஸ் பண்றச்சே அவங்களுக்கு இதுல ஸ்மால் சேவிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சார் இந்த 3 லட்சம் கோடி எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு லோன் வாங்குறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறைய இருக்கு. எல்லாரும் போய் வங்கிகள்ல போயிட்டு வங்கி மேனேஜர் மேலாளரை போய் சந்திக்க வேண்டும், லோன் வாங்கணும். எல்லாருக்கும் கிடைக்குமா சார் ப்ராப்பர்? நம்ம வந்து ஒரு பிணையற்ற கடன் தான் கொடுக்க போறாங்க, அது எல்லாருக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையே நிறைய பேருக்கு இல்லாம போயிடுச்சு சார். இல்ல இத எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியாக இருக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னுடைய 2-3 பேர் எனக்கு கிளைண்ட் எல்லாம் போன் பண்ணவங்க வந்து சார் பேங்க் மேனேஜர் ரெடியா கேக்குறாங்க சார், கூப்பிட்டு போன் பண்ணி கூப்பிட்டு சார் வந்து வாங்கிக்கோங்க இருக்கு, நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பேங்க்ஸுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இதுல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேங்க்குக்கு வந்து டைரக்டா லெட்டர் எழுதி கொடுக்கல, வந்து உங்களுக்கு வந்து பிரைவேட்டா போன் பண்ணி சொல்லல, பப்ளிக்ல பிரஸ் ரிலீஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நாட்டு மக்களுக்காக இந்த 3 லட்சம் கோடி அதை பத்தி சீரியஸ் ஆன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த லோன் கொடுக்க போறதுல வந்து நிறைய பேர் சொன்ன பாயிண்ட் வந்து இந்த 3 லட்சம் கோடி வந்து
பேங்க் கடன் கொடுத்தது வந்து ஒரு ஸ்டிமுலஸா, அது எப்படி நீங்க வந்து ஒரு COVID-19 ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுல முக்கியமான நம்ம பார்வையிட வேண்டியது வந்து அது வந்து கவர்மெண்ட் வந்து கேரண்டி பண்றாங்க அந்த லோனை. சோ அவங்களுக்கு அது கமிட்மெண்ட், நீங்க நாளைக்கு அந்த லோனை வந்து ரீபே பண்ணலன்னா கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறேன்ற மாதிரி அதுக்கான கேரண்டி காஸ்ட் அவங்க ஏத்துக்கிறாங்க. சோ இன்டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்டிமுலஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரெண்டாவது வந்து இந்த லோனை சாங்ஷன் பண்றது வந்து நீங்க கேக்குறது வந்து எல்லாரையும் எப்படி சென்றடையும் அப்படின்றது. இந்த 3,00,000 கோடி ஸ்கீம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பேங்க்ல கடன் வாங்கினவர்களுக்கு. நான் ஒரு பிசினஸ் பண்றேன், ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டி வாங்கியிருக்கேன், லோன் பேங்க்ல ஆல்ரெடி இருக்கு, அது லோன்ல என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுல வந்து 20% அப்படியே கூட்டுங்க. நீங்க சில பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைடட் யூ ஆர் எலிஜிபிள், நீங்க வந்து இந்த பாஸ்ட் வந்து தப்பு பண்ணிருக்கூடாது, ரீபேமெண்ட்ல எல்லாத்திலும் பேசிக் கண்டிஷன்ஸ் தான். அது சாட்டிஸ்ஃபை ஆயிருந்ததுன்னா நான் இப்ப வந்து ஒரு சிறு தொழில் பண்றேன், இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க, 1 கோடி ரூபா நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த 1 கோடியை 1,20,000,000 கூட்டவும். 20 லட்சம் எதுக்கு அப்படின்னா, இப்ப நான் வந்து 3 மாசம் பிசினஸ் இல்ல, சம்பளம் பே பண்ணணும், ரெண்ட் பே பண்ணணும், புதுசா வந்து மிஷினரி எல்லாம் சரி பண்ணிட்டு திருப்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு வாங்க எக்கனாமிக் ரீஸ்டார்ட் பாக்கிட்டு 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாங்ஷன் பண்றதுல என்ன இது இது இருக்கும்னு, அதுவும் கொலேட்டரல் இல்லாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஒரு பேங்குக்கும் இடையேயான பாலிசி பேப்பர் ஒர்க் எல்லாம் மாறலாம், ஆனால் இது இருந்தாலும் ஒரு நபர் தனியாக எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு நபருக்கு இது கண்டிப்பாக சென்றடையும். இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இருந்ததுன்னா அந்த கேஸ பண்ணுங்க, நம்ம அதை அனலைஸ் பண்ணி நம்ம இது மாதிரி வீடியோ போடுவோம்ன்ற ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் சேரட்டும், சார் இது மாதிரி ஒரு நபருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பண்ணுவோம். நம்ம கேள்வி நான் ஆரம்பத்துல கேட்ட போதே நீங்க சொன்னீங்க, என்னுடைய அனுபவத்துல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சில மேனேஜர்ஸே கால் பண்ணி வந்து வாங்க வரிசையா கொடுத்தது வந்து ஒரு ப்ராட் பேக்கேஜ வந்து பிரதம மந்திரி கொடுத்திருக்காங்க. பினான்ஸ் மினிஸ்டர் இந்த வந்து இந்த செக்டார்ஸ்க்கு எல்லாம் இருக்கும்னு கொடுத்திருக்காங்க, ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்ப ரெண்டு நாள் மேடிக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த நீங்க சொல்றது 3,00,000 கோடியை வந்து என்ன எது மாதிரி பண்ணணும், என்ன பாலிசின்ற டாக்குமெண்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு சேலஞ்ச், நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ்ன்றவங்க, நான் சொன்னது வந்து இந்த 3,00,000 கோடி வந்து டிஸ்பர்ஸ் பண்றதுல எந்த ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி கடன் வாங்கினவங்க என் அக்கௌண்ட்ல இருக்க போறாங்க, அவங்களுக்கு 20% கூட்டி தரப்போறேன், அவங்களுக்கு அது வந்து சுலபமான ஒரு விஷயம், பேப்பர் ஒர்க் மட்டும்தான். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் வெண்டாருக்கு வந்து எந்த ஒரு கணக்கும் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்களான்னு தெரியல நிறைய பேரு, அவங்களுக்கு ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி அது இருந்தா கிடையாது எல்லாரும் பண்றவங்க. சோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பேங்கிங் சேனல்ல கொண்டு வந்து இந்த 10,000 ரூபாய் அப்படின்றத வந்து தப்பா போயிடாம கரெக்டா அந்த வந்து பண்றவங்களுக்கு இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள அனைவரையும் நம்ம வந்து பேங்க் மூலமாக பிசினஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த சிஸ்டத்துல கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இளநி வைக்கிறவங்க எல்லாம் பேடிஎம்ல கலெக்ட் பண்றாங்க, இன்ஃபேக்ட் சோ அவங்க அது மாதிரியான பேங்கிங்ல வந்து அவங்களை கலெக்ட் பண்ணி ப்ராப்பரா அவங்க, ஏன்னா ஒரு நான் ஒரு மேனேஜர் சார், நான் பேங்க் மேனேஜர், நான் ஒரு இளநீர் கடைக்காரருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அப்ப அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பாக்குறேன், ஓகே இவர் வந்து பாருங்க டெய்லியும் வந்து ஒரு 1,000 ரூபாய்க்கு பிசினஸ் பண்றாரு அப்புறம் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு பிரின்சிபல் பார்த்துட்டு ஃபர்தரா ஒண்ணு அவருக்கு தரணும் அப்படின்ற மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க. சோ இது இதுல வந்து 50,00,000 பேர் பெனிஃபிட் அடைவாங்கன்னு சொல்றாங்க. அதுவே எனக்கு வந்து எப்படி கண்டிப்பா அது டிட்டர்மைன் பண்ணாங்கன்னே தெரியல, ஏன்னா எப்படி நம்ம என்ன யார் யார் வந்து இளநீர் கடை எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் ஸ்ட்ரீட் பச்சை கடை வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக. சோ இது வந்து ஒரு இந்த ஸ்கீம் வந்து எப்படி பண்ண போறாங்கன்றது ஒரு சேலஞ்சிங் தான், பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான பாலிசி டாக்குமெண்ட் ஒன்றும் வரல, பட் கண்டிப்பாக ஒரு பிரஸ் ரிலீஸ்ல நாட்டு மக்களுக்கு எதிர்பார்ப்போட கொடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தயார்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் கொடுத்திருக்கீங்க. நடக்கணும் எல்லா விஷயங்களும், அந்த வங்கி சார்ந்த சில விஷயங்களுக்கான கேள்விகளையும் மத்திய நிதியமைச்சர் அறிவிப்புகளையும் அதே போல ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் தாஸ் உடைய பேட்டிகளுக்கான அந்த சாரத்தையும் முழுமையா கொடுத்திருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி திரு சுந்தரராமன் சார், நன்றி. நன்றி சார்.
பார்க்கலாம்.